ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஃபோல்டபுள் ஃபேன் எப்படி செய்கிறது, பேப்பரை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாலு துண்டு ஒரே அளவு லென்த் உள்ள பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவே வந்து உங்கள்கிட்ட உள்ள பேப்பர் வந்து நல்ல லென்த்தியான பேப்பராக இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நாலு துண்டு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு துண்டோ இல்லை ஒரு துண்டுலேயோ வந்து நீங்கள் ஃபேன் செஞ்சிடலாம். எப்பயுமே வந்து நீங்கள் ஃபேன் செய்கிறதுக்கு மடிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் மடித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலான ஃபோல்டு வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அப்படி மடிக்கிறது. இன்றைக்கி நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் சைட் டேப்னால் வந்து எப்பயுமே வந்து ஃபோம் டேப் தான் நம்ம பார்த்துருப்போம், அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா. இது வந்து நம்ம செல்லோ டேப்பில் ரெண்டு பக்கமுமே வந்து கம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த டபுள் சைட் டேப்பு. இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. என்கிட்ட இருந்தது, நான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிராஃப்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ நான் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டபுள் சைட் டேப் போடணும் அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம், நார்மல் ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நாலு பீசஸ் செஞ்சேன் இல்லையா, அந்த நாலு பீசஸையுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். டபுள் செட் டேப் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணுறேன். எகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு ரீசெண்டாக ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்லேயும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. வீடியோ போட்ட விதின் 1 மினிட் ஆர் 2 மினிட்டுக்குள்ளே கூட நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் அனுப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நான் நாலு பீசஸையுமே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். சாரி, நாலு பீஸ் இல்லை, நான் 6 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் 6 பீஸ் எடுத்திருந்தேன், நான் 4 நாலுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இது 5வது பீஸோட நான் 6வது பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் பேப்பரில் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சாட் பேப்பரில் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து டிசைன் பேப்பர், பேட்டர்ன் பேப்பர் எதில் வேணாலும் செய்யலாம். பட் கொஞ்சம் திக்கான பேப்பராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்காவது டியூரபிளாக இருக்கும் நம்மளோட பேப்பர் ஃபேன். வந்து நிறைய மெத்தட்ஸில் வந்து நான் வந்து ஃபேன் பார்த்துருக்கேன், பட் இந்த மெத்தடில் செய்யணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து அந்த கீழே வந்து மொத்தமாக வந்து நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி அழகாக ஒட்டிட்டு பிரித்து பார்த்துக்கோங்க அந்த ஒட்டின இடம் வந்து ஸ்டிஃபாக இருக்கா அப்படின்னு. அப்படி ஸ்டிஃபாக இல்லைன்னா திரும்பி பிரிச்சுட்டு ஒட்டிக்கோங்க. எனக்கு ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி இருந்தது, ஸோ நான் இன்னொரு டேப் போட்டு அதை ஒட்டிகிட்ருக்கேன். டைட்டாக ஒட்டிக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒட்டுறது தான் வந்து நீங்கள் பின்னாடி இழுக்கிறப்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் எதில் வேணாலும் செய்யலாம், பட் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அவ்வளோதான். அப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து ஃபெவி கம் யூஸ் பண்ணி ஸ்லைம் வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்லைம் வீடியோவே போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் கேப் விட்டு நான் அந்த ஸ்லைம் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு லென்த்தான சேம் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கீழே சுற்றிட்டு அதை வந்து ஒட்டிக்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் ஃபெவிகம் வந்து ஸ்லைம் போடுறதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. அதே மாதிரி ஏஞ்சலின் ப்ரீத்தி அப்படிங்கிறவங்க வந்து என்னோடய கிராஃப்ட் சப்ளைஸோட வீடியோவும் போட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்போ வேறு இடத்துல இருக்கிறேன், என்னோடய வீட்டில் இல்லை நான், அதனால் வந்து அங்கே நான் செட்டாக வச்சுருந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எதையுமே வந்து என்னால் காமிக்க முடியல.
ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுது, எது யூஸ் ஆகுது எது யூஸ் ஆகலை எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பேப்பர் எடுத்து நீங்கள் சுற்றுறப்ப கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அந்த முன்னாடி செஞ்ச டியூபுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ வந்து ரெண்டு நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இந்த நூல் வந்து நான் பிளாக் கலர் நூல் வந்து ஒட்டுறேன், பட் நீங்கள் வந்து ரொம்ப தின்னான நூலாக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகும் அண்டு டியூரபிளாக இருக்கும். நான் ஏன் பிளாக் கலர் நூல் ஒட்டுறேன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும், நான் எப்படி ஒட்டுறேங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒட்டிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து நைஸான நூலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த ஒயிட் கலரில் உள்ள டியூப் செஞ்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே வந்து அப்படியே ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டு ஃபுல்லாக அந்த ஃபேன் வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த நூலை வந்து சைடில் இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சி அகெயின் டபுள் செட் டேப் போட்டு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போயுமே வந்து நீங்கள் நல்லா டைட்டாக டேப் போடணும். இப்போ இந்த இடத்துலாம் நீங்கள் ஃபெவிகால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம டேப் மாதிரி கிழிச்சிட்டு அதில் ஃபெவிகால் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா செலோஃபேன் டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மேலே வந்து ஃபெவிகால் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த நூல் வந்து தெரியாது நம்மளுக்கு வெளியில். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் இதே மாதிரி பொசிஷனில் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மேலே வந்து இன்னொரு ஒயிட் கலர் பேப்பர், சேம் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் இப்போ உள்ளார உள்ளதும் நல்லா ஒட்டியிருக்கும். லைட்டாக இழுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 times வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பட் இழுக்க இழுக்க வந்து கரெக்டாக வந்துடும். சூப்பராக இருக்குல்ல. நம்மள்கிட்ட இருக்க சாட் பேப்பரை வச்சு எவ்வளோ சூப்பரான ஃபேன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.